வணக்கம். இப்போ எந்த படத்தை ரிவ்யூ பார்க்குறோம்னா தி ஃபர்ஸ்ட் ஓமன். இது வந்து தி ஓமன் அந்த படத்தோட சீக்வல். ஓகேங்களா? இது வந்து அர்காஷா அவரோட டைரக்ஷன், அவங்களோட டைரக்ஷனில் ஹெல்ப், சோனியா, மரியா, ரால்ஃப், நிக்கோலே, ஆண்ட்ரியா மற்றும் பலர் நடித்த ஒரு என்ன சொல்கிறது ஹாரர் படம். ஓகேங்களா? இது வந்து இப்போ வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, யூடியூப்பில் ரெண்டில் இருக்குது, டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமில் இருக்குது, ஸ்ட்ரீமிங்கில். ஓகேங்களா? இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ் டப்பிங் இல்லை. கதை என்னென்னா, ஒரு நர்ஸு, அதாவது ஒரு டீச்சர் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து சிஸ்டர் அவங்க வந்து வராங்க. ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு பாதுகாப்புக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வராங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை மட்டும் இவங்க ரொம்ப தனிமையாக வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சர்ச்சில். அது ஏன் என்னங்கிறத பார்க்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னன்னு தேடி போகும்போது ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை வச்சு ஒரு பையன் குழந்தை, அதாவது பிறக்கணும், அந்த பையன் தான் வந்து எல்லாத்தையும் ஆள போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள், ஒரு டீமனாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி. இதை தடுத்தாங்களா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு, இதுக்கான அடுத்த லீடு என்ன, என்ன நடந்துச்சு, இந்த பொண்ணுக்கும் இந்த ஹீரோயினுக்கு என்ன விஷயம், ஹீரோயின் இதில் என்ன மாதிரி கேரக்டர், அவங்கள வச்சு என்ன ட்விஸ்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த படத்தில் கதை. எனக்கு இதில் நான் பார்க்க போனால் நடிப்பு, ஹீரோயினோட நடிப்பு, அந்த பொண்ணோட நடிப்பு, அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சின்ன கேரக்டர்ஸுக்கு அவங்களாம் நல்லா நடித்திருப்போம். எல்லாத்தோட நடிப்புமே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்ம. இந்த மாதிரி படத்துங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தானே இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேமரா ஒர்க்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, ஏன்னா இது வந்து 1970களில் நடக்கிற மாதிரி ஒரு இது, ரோமில் நடக்கிற மாதிரி கதை. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கொஞ்சம் கூட பிசுறுத்தட்டாமல் நீட்டாக கொடுத்துருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லா ஒர்க்குமே, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே சூப்பர். எடிட்டிங் அப்படி தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த பயமுறுத்துற சீனு, அந்த எடிட்டிங் கட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், இதுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சொல்ல போனால் ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஓகே தான். எனக்கு வந்து என்ன ஒரு இது பட்டுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி படங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ தெரிஞ்சால் தான் நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதை போய் பெரிய ஒரு விஷயமா சொல்ல வேணாம். இன்னொன்று, ஆனால் இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது சொன்ன, நீங்கள் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு சில இது இருக்குது, அதுக்கு ரொம்ப இதாக இல்லை, கொஞ்சம் கொடூரமாக ஒரு சில சீன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறது கஷ்டம் தான். கொஞ்சம் கொடூரமாலாம் ஒரு சில சீன், ரத்தம் வந்து இதுன்னு கொஞ்சம் இதாகவே இருக்கும்ப்பா, முகம் சுழிக்கிற அளவுக்கு ஒரு சில சீன். அந்த நம்ம அதை நமக்கு பயம் ஏற்படுத்தணுங்கிறத தாண்டி நமக்கு அருவறுப்பாகிற அளவுக்கு ஒரு சில சீன் இருக்குது. அது ஒரு சில பேர்த்துக்கு அது கூட இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக சாதாரணமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம். ஓகேங்களா? பட் எனக்கு வந்து அப்படி தோணுச்சு. மற்றபடி கொஞ்சம் ஸ்லோ, நீங்கள் உட்காந்து பொறுமையாக பார்க்கணும். அதே மாதிரி பயமுறுத்துகிற சீன்லாம் அதிகம் இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டு, அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஒன்று ரெண்டு இடத்துல தான். அதுக்கப்புறம் டோட்டலாக, ஆனால் இவங்க என்னென்னா டோட்டலாக கதையில் தான் ட்ராவல் ஆகிறாங்க, நம்மளை பயமுறுத்துணுங்கிறதுக்காகலாம் பண்ணல. அது வந்து தெரியுது நல்லா நீட்டாக ஒரு கதையாக, ஒரு 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 டீமன் கொண்டு வர்றதுக்கு, ஒரு ஒரு ஈவில் சக்தியை உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன அந்த ஒரு ஒரு ஜேர்னி, அந்த விஷயத்தை கதையாக கரெக்டாக கொண்டு வராங்க. அந்த விஷயத்தில் நல்லா தான் இருக்குங்களா? ஓகே, பாருங்கள், என்னோட கருத்து இதுதான். எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடுறேன். நன்றி, வணக்கம், பாய்.